எப்படி ஒரு ஒரு துளி மழையும் சேர்ந்து ஒன்றா எப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வருதோ பல பிரச்சனைகள் நமக்கு ஒன்றா சேர்ந்து கொண்டு வருது. அதாவது கார நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். ஆண்ட்ராய்ட் ஃபோன் சொன்னோன்னா எல்லோரும் தப்பாகிறது, எந்த ஃபோனில் பார்த்தாலும் நிறைய வீடியோஸ் பார்க்குறது, நைட்டில் தூங்காது இருக்கிறது, நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் வேலை செய்கிற விதங்களால் கூட நீங்கள் குடி கொட்டலாம். ஸோ இப்போ மேலேயும் அவங்களுக்கு ஹேரை லாக் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்கலாம், கீழேயும் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்த உடனே அந்த ஹேரை ஓப்பன் பண்ணி விட்டால் ரெண்டு ஹேரும் ஒன்றாயிடும். ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு திருப்புலாகர். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் இந்த நாள் இதே நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம என்னங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை வந்திருக்கோம். சென்னைக்கு ஒரு ஷூட்டுக்காக வந்திருக்கும் போது ரொம்ப நாளாக என்னோட ஹேர் ரொம்ப ஃபால் ஆகிட்டு இருந்தது, அது பால்ட் ஆச்சும் தெரியல, ரொம்ப ஃபால் ஆகிட்டு இருக்குது. எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். சென்னையில் வந்து சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க. இந்த கிளினிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செலிபிரிட்டியில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காங்க, பொலிட்டிஷியன் வந்திருக்காங்க, ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. என்னோட ஹேர் ரொம்ப ஃபால் ஆகிட்டு இருக்கிறதுனால வந்து இங்கே வந்து கன்சல்ட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். நிறைய பேருக்கு என்ன மாதிரி முடி உதிர்ந்துட்டு இருக்குது, முடி ரொம்ப ரொம்ப வழுக்கையாக இருக்குது, நிறைய பேர் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, சில சில சாம்பு போட்டு இருந்திருப்பாங்க, சேக்கா போட்டு இருந்திருப்பாங்க, முடி உதராமல் இருக்க என்ன பண்ணலாம்னு சொல்லி. இளைஞர்கள் மத்தியிலிருந்து வயதானவருக்கும் அதே பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு முடிவாக நம்மளோட வீடியோ அமைதுன்னு சொல்லி வந்திருக்கோம். இத்தனையும் ஷாப் போடுறதுக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம உடல் ரீதியாக சம்மந்தப்பட்டது, நம்ம ஹேர் சம்மந்தப்பட்டது, என்னோட முடிக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாங்க, வழக்கு விழுந்தவங்களுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் சொல்ல போறாங்கன்னு சொல்லி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு யாராலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிளினிக் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. நானும் மேலே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மேலே வரும்போது ஃபர்ஸ்ட் ரூமே பார்த்தீங்கன்னா வந்து கன்சல்டிங் ரூம் இருக்கு. யார் வந்தாலும் இந்த கன்சல்டிங் ரூம் பார்த்துட்டு நம்ம மற்ற டாக்டர்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி நானும் கன்சல்டிங் ரூமில் பார்க்கும்போது என்னோட ப்ராப்ளம் சொல்ல ஆரம்பிச்சு அவங்க என்ன ப்ராப்ளம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப நாள் முடி உதிர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வந்து தலையை காமிக்க சொல்கிறாங்க. தலையை காமிச்சு அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுமா, வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணுமான்னு பார்க்குறாங்க. அப்போ நான் எனக்கு தலையை காமிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், நீ எம்டி பாருங்க சொல்றாங்க. ஹலோ சார். ஹலோ பிரதர், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களோட கிளினிக் கேள்விப்பட்டோம், பொலிட்டிஷியன்ஸ் ஆக்டர்ஸ் நிறைய வந்திருக்கேன்னு சொல்லுவோம், நம்ம கன்சல்டிங் பண்ணிட்டோம். எனக்கு முடி ரொம்ப நாள் ஃபால் ஆகிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை தெரியல, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எனக்கு புரியல. சரி, நம்ம ஒரு ஷூட்டுக்காக வரும்போது உங்கள் கிளினிக் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க, சரி நேரடியாக ஒரு கன்சல்டிங் பண்ணிடலாம்னு சொல்லி வந்துருவோம். ரொம்ப நாள் முடி வந்து ரொம்ப ஃபால் ஆகிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை தெரியல, என்ன பண்ண. அதாவது ஹேர் ஃபால் ஏன் வருது அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பாடியோட டெம்பரேச்சர் லெவலில் அதிகமாக வரனால தான். தொடர்ந்து நீங்கள் வேலை செய்கிறது நைட்டில் சரியாக தூங்காது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஃபால் வரலாம். ஹேர் ஃபாலில் நீங்கள் கண்டுக்கலைன்னா அது பால்டில் கொண்டு போய் விடலாம். ஸோ நீங்கள் உடம்புல ஒரு அடிப்பட்ட தன்னைத்தானே சரி செய்கிற மாதிரி ஹேர் ஃபால் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை உடனே போய் டெர்மோ போய் டெர்மோட்டாலஜி போய் பார்த்துட்டு அவர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை எடுத்திங்கன்னா சரியாகிடும். அப்படி இல்லை நீங்கள் எதுவும் கண்டுக்கலன்னா கட்டாயமாக அந்த பாலில் தான் கொண்டு போகலாம். நீங்கள் வந்து எண்ணெயை தேய்க்கிறேன், நான் வந்து வெங்காயம் தேய்க்கிறேன், மற்றபடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பால்டு வழக்கையே தான் போய் நிற்குமே தவிர, அதனால் நீங்கள் இது ரொம்ப சுலபம். அப்புறம் பால்ட் ஆகிடுச்சுன்னா அது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ பின்னந்தள்ளேருந்து முன்னந்தள்ளிக்கு முடியை மாற்றி வச்சுக்கிறது, ரைட்டுங்களா? ஆனால் ஹேர் லாஸ் மட்டும்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகுது, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது பிஆர்பி, ஜிஎஃப்சி, அப்புறம் பிஆர்எஃப், அப்புறம் நிறைய ஸ்டெம்செல் தெரப்பி நிறைய இருக்குது. அந்த மாதிரி டாக்டருக்கு பார்த்துட்டு டாக்டர் என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ அதை எடுத்திங்கன்னா 3 to 6 months ஒரு ஹேர் கூட கொட்டாது, ஒரு முடி கூட. பாண்டாக இருந்தாலும் முடி முளைக்க வச்சிடலாம். பால்ட் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்பயும் ரொம்ப ஈஸி. நம்ம ப்ராப்ளங்கள்லாம் எதனா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட், முடி எதனால பாடி ஹீட்னால உதறும்னு சொல்கிறீங்க, மற்ற என்ன காரணங்கள் உதறும் சார்? மற்ற காரணங்கள் எப்படி ஒரு ஒரு துளி மழையும் சேர்ந்து ஒன்றா எப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வருதோ பல பிரச்சனைகள் நமக்கு ஒன்றா சேர்ந்து கொண்டு வருது. அதாவது கார நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். ஆண்ட்ராய்ட் ஃபோன் சொன்னோன்னா எல்லோரும் தப்பாகிறது, எந்த ஃபோனில் பார்த்தாலும் நிறைய வீடியோஸ் பார்க்குறது, நைட்டில் தூங்காது இருக்கிறது, நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் வேலை செய்கிற விதங்களால் கூட நீங்கள் குடி கொட்டலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செய்கிற வேலையில் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் லெவல் அதிகமாக இருக்குது, ஒரு நான் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு போது டெம்பரேச்சர் லெவல் அதிகமாக இருக்குது, நிறைய நைட் டியூட்டி செய்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி வேலை செஞ்சால் மட்டும் கிடையாது, நிறைய ஐடி கம்பெனியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஏர்லெஸ் காமனாக வருது. ஸோ இப்போ நல்லா தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தினால 80%, மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். இன்னும் சில பேர் வந்து குடிக்கிறதுனால முடி கொட்டுறேன்னு நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறதுனால முடி கொட்டாது, ஸ்மோக் பண்ணால் ஓரளவு கொட்டக்கூடிய வாய்ப்புகளாக வரலாம், அது எல்லாருக்குமே கிடையாது. இந்த டேண்ட்ரஃப் வர்றதுக்கே அதான் காரணன்றது. ஆமாம், டேண்ட்ரஃப் வந்தாலே ஹேர் லாஸ் தான். டேண்ட்ரஃப் ஒன்று இச்சிங் இருந்தது, டேண்ட்ரஃப் இருக்குன்னா
டான்ட்ரஃப்ன்றது பிறந்த குழந்தை கூட வரும், ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது, அது லிக்விடாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. ஸோ அப்போ பிரச்சனை இன்ஃபெக்ஷன்ஸ், தலை அரிக்கிறது, சொரிஞ்சா வெள்ளை வெள்ளையாக வருது, அழுக்காக வருதுன்னா இது வந்தாலே இது இன்ஃபெக்ஷன்ஸ், முதல்ல இதுக்கு ட்ரீட்மெண்ட் போய் எடுத்துடணும். இல்லை நான் வந்து டான்ட்ரஃப் ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணுவேன், அதை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அதை க்ளீன் பண்ணிக்கலாம், அது சீரமெல்லாம் உள்ளே இருக்க ஆயில் உற்பத்தியெல்லாம் எடுக்க 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 ட்ரையாக இன்னும் மோசமான கண்டிஷன்ஸ் பால்டு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் போகிறோம். இங்கே வரவங்களாம் ஒரே நாளில் பால்ட் ஆகுறது கிடையாது, இப்படியே கண்டுக்காத போகிறதுனால பால்ட் ஆகுது. இப்போ முடி உதறதுக்கும் பால்டுக்கும் எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுக்கும் சார்? ஆக்சுவலி இது வந்து பால்டருக்கு பால்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இன்னைக்கு காலில் வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுப்போம், ஆ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் போவோம். டூ டே ப்ராசஸ், இன்றைக்கும் பண்ணுவோம் நாளைக்கும் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பத்தே நாளில் உங்கள் பழைய முடியை பார்க்கலாம், தலையில் வந்து மொட்டாட்சி மாதிரி முடி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த முடி கொட்டும் வளரும், கொட்டும் வளரும், செட்டிங் பேஸ்ட் சொல்லுவோம், கொட்டும் வளரும், கொட்டும் வளரும், இப்படி அது தொடர்ந்து 4 மாதம் வரைக்கும் இருக்கும். 5 to 6 மந்த் தலையை வரலாம். அதே போல் ஹேர் லாஸ் வந்துட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரே நாளில் சரியக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வெளியே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நான் ஒரு வாட்டி ஜிஎஃப்சி எடுத்தேன், பிஆர்பி எடுத்தேன், ஒரு சிட்டிங் எடுத்தேன், ரெண்டு சிட்டிங் எடுத்தேன், எனக்கு க்யூர் ஆகலன்னுவாங்க. அது தப்பான விஷயம். தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கணும், அது ஒரு 3 மந்த்ஸ், அது 15 டேஸ்க்கு ஒன் டைம், ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஜிஎஃப்சியோ பிஆர்பியோ எந்த ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் இந்த விதிமுறையில் கீழே எடுக்கணும் ஒரு 3 மந்த்ஸ். அகைன் இன்னும் 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அந்த கன்சல்ட் டாக்டர் என்ன சொல்கிறாரோ பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 6 மந்த்தில் க்யூர் ஆகிடும். ஓகே சார். இப்போ எனக்கே ஒரு டவுட் இருந்து சார், அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணும்போது வந்தேன்னா சைடு எஃபெக்ட் வருமா, அங்கே பெயின் இருக்குமா, எனக்கு அந்த டவுட் இருக்குது. அது எப்படி சார்? லோக்கல் அனஸ்தீஷியான்னு சொல்லி ஒன்று கொடுப்போம், அதாவது குழந்தைங்களுக்கு கூட அதை கொடுக்கும், அடிப்பட்டா கொடுக்கலாம், இல்லை ஏதாவது அது மாதிரி அது லோக்கல் கொடுத்துட்டு கொடுப்போம். அதனால் வலி எதுவுமே இருக்காது, ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. சைடு எஃபெக்ட்ஸ்னு எடுத்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ் வந்து 5 ஹவர்ஸ்க்கு மேலே வேலை செய்யாது. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் முடியை எடுத்து வைக்கிறதுனா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறனால இது சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று பேசுறதுக்கு இடமே கிடையாது. வெளியேருந்து எந்த பொருளையும் கொண்டு வர்றதில்ல, அதனால் எந்த பயம் தேவையில்லை. உங்களுக்கு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணும்போது நார்மலாக வந்து ஏர் அந்த நரைமுடி வருது பார்த்தீங்கன்னா, இதனால அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகல, இயற்கையாகவே நடக்குமா எப்படி சார்? நரைமுடின்றது பாடி உள்ளேருந்து நடக்கிறது, அதுக்கு போக வேண்டாம், அது க்யூர் பண்ணுறது கடவுளால் கூட முடியாது. சும்மா வெளியே வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், எண்ணெய் வச்சா கருப்பாயிடணும், டையாக தான் இருக்கும், டை தான் அடிச்சுக்கணும். இயற்கையிலேயே நம்ம வந்து ஒரு அதாவது நான் வந்து ஒரு மெடிசன்ஸ் குத்து வந்து ஒயிட் முடியை கரு முடியை போனால் அஜித்துக்கு ஃபுல்லாக ஒயிட் முடியாக தான் இருக்குது, அவங்கெல்லாம் கரு முடியை மாற்றிக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்துடுது. ஸோ ஒன்ஸ் பாடிக்குள்ளே ஒரு ஒயிட் ஹேராக வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது அதிகமாகவதுமே தவிர கம்மியாகாது. அதனால் ஒயிட் முடின்ற ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது அதில். இப்போ நீங்கள் வந்து பார்க்குற பார்வையில் அது ஒயிட்டாக இருக்குது, அதனால் வந்து ஒரு பாதிப்பு நினைக்கிறீங்களா, அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. அதாவது கருப்பு முடி தான் சீக்கிரம் கொட்டும், ஒயிட் ஹேர் முடி கொட்டாது, ஒயிட் ஹேர் அவ்வளோ சீக்கிரம், அது ஸ்ட்ராங் அதிகம். ஆமாம், நீங்கள் பாருங்கள் தலையில் எல்லா எல்லா யார் கடைசி காலத்தில் பார்த்தாலும் வெள்ள முடி தான் இருக்குமே தவிர கருப்பு முடி இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வெள்ள முடி கருப்பு முடி தான் வெள்ள முடியாக மாறும், ஆனால் இருந்தாலும் அதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதனால் முடிய அந்த வெள்ள முடியாது கொட்டாது, அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. ஸ்கின்ல படாதளவுக்கு டை இருந்தால் அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த 18 வயசுக்கு மேலேருந்து ஸ்டார்டிங் எவ்வளோ நாளெலாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செஸ்ட் பெயின் மற்ற ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு உடலில் ஏதாவது பாதிப்பு இல்லைன்னா யார் வேணால் பண்ணலாம், ஏஜ் லிமிட் கிடையாது. லேடிஸும் பண்ணிக்கலாம், ஆ எல்லாரும் பண்ணிக்கலாம், இல்லை லேடிஸ் ஜென்ஸும் வேறுபாடே கிடையாது, எல்லாருக்கும் பண்ணலாம். வந்து ஃபுட்டேஜ்லாம் நான் உங்களுக்கு தரேன், பார்க்கலாம், நம்ம கிளினிக்ல எல்லாரும் பண்ணிப்பாங்க. எல்லாம் வந்து வெளி விசாரிச்சதோட உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியில் பண்ணிதான் சொல்கிறாங்க. அது காரணம் ஒன்று, இங்கே வந்து பணக்காரங்க பண்ணிக்கக்கூடியது தான் காஸ்ட்லியான விஷயங்கள் தான் நினச்சிருந்தாங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். நான் இந்த துறைக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் பண்ணிக்கக்கூடிய விஷயமா மாற்றிட்டோம். இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு 25,000 ரூபாலேருந்து 50,000 ரூபா இருந்ததுனா போதும், தாராளமாக ஒரு நல்லா ஹேர் ட்ரான்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 50,000 ரூபாக்குள்ளே இருந்ததுனா ஃபுல் வேர்ல்டாக இருந்தால் கூட பண்ணி தருவேன். ஸோ 50,000 ரூபா தான், நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கலாம், உள்ள கூட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதில்லை எங்கள்கிட்ட, அதனால் அந்த விஷயம் கிடையாது. இது பணத்தோட முக்கியம் என்னென்னா இன்றைக்கி வந்து யாருக்கு இதை பாதிக்குதா, சின்ன சின்ன பசங்களுக்கு தான், யங்ஸ்டர் தான் இது பாதிக்குது. அவங்க வந்து அவங்க லைஃப்பில் வந்து கல்யாணம் மற்றபடி மற்ற நண்பர்கிட்ட பழகிற விதத்தில் இது பெரிய பாதிப்பு தருது. அதனால் யாரும் பயப்பட வேண்டியதே கிடையாது, ஒரு சாதாரண விஷயம் இது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாரும் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம், ரொம்ப பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது, ஒரு சாதாரண விஷயம். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதுக்காக கன்சல்டிங்காக வந்திருக்கேன், எனக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடையாது உங்களுக்கு? ஓகே, கொஞ்சம் கொடுங்க, இது நல்லாவே பார்க்கலாம், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது பார்த்துலாம், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்னென்னா வெற்றிடம் பாருங்க, அந்த ஸ்கின் தெரியுதுல்ல, அப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான் எவ்வளோ பெரிய ஏரியா இருக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே பால்டு, ஃபுல்லாக பால்ட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரண்ட் லேயர் நல்லா இருக்குது, ஆனால் இங்கே பாருங்க உள்ளெல்லாம் ஃபுல்லாக கேப் பால்டு. இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து பால்டு, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லை, ஹேர் நேரடியாக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு தான் போகணும் நம்ம. இப்போ இந்த ஹேர் எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த பின்னந்தாளியிலேருந்து, இதான் டோனர் சொல்லக்கூடியது. இந்த பகுதியிலேருந்து முடி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த பகுதிக்கு மாத்திரம். ஸோ இது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு ரிசல்ட் கிடைக்கும். கிட்டத்தட்ட நீ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி மாறிடுங்க, ஒரு 10 வயசு சின்ன பையன் எங்கே மாறிடுங்க. அழகுன்றது நம்ம ரெண்டு விஷயங்குது, முக்கியமாகவே நமக்கு இந்த முடி வந்து நம்ம உடம்புல ஒரு பாதி பகுதி அழகாக மாற்றிக்கும்.
ஆடை ஆள் பாதி ஆடை பாதி சொல்கிறது, முடிப்பாதி ஆள் பாதின்னு சொல்கிறது நல்லது. அந்த அளவுக்கு முடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அது யாரை கேட்கணும், சொட்டையா இருக்கிறவங்களை போய் தான் கேட்கணும். அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வலியும் வேதனையும் தெரியும். இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது சார், இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இல்லாதவங்களுக்கு கட்டாயமாக அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் பார்த்துட்டு ரொம்ப சுலபம். நீங்கள் காலையில் வாங்க, பத்தே நாள் உங்களுக்கு பழைய முடியும் பார்த்துடலாம். ரொம்ப பெரிய விஷயம் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படி இப்படிலாம் கிடையாது. நம்ம லைவ் வீடியோ நிறைய நம்ம போடும், அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சார் சொல்லுங்கள், டூ டே ப்ராசஸ், ரெண்டு நாள் முடிச்சு, ரெண்டே நாள் முடிச்சு. இந்த மாதிரி இதாக டூ டேஸ் உங்களுக்கு, அதாவது ஹேர் லாஸ்னா கண்டினியூ நீங்கள் வரணும். கண்டினியூ வந்து ஒரு 6 months, 15 days ஒன் டைம் வந்து ஒரு 3 months, அகைன் 3 months வந்து 6 months. ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ண கிளினிக்ல இன்னைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து நீ ஸ்டார்ட் பண்ணுவோம், நாளைக்கு முடிச்சிருவோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, சோ உங்க கிளினிக் எங்கெங்க இருக்கு, எந்த லொகேட்ல இருக்கு சார்? என் கிளினிக் பாத்தீங்கன்னா நீங்க சென்னை, திருச்சி, பாண்டிச்சேரி அண்ட் சேலம். ஓகே, திருச்சியில் பார்த்தீங்கன்னா தில்லை நகர் 11th கிராஸ் ரோட்டு, பாண்டிச்சேரியிலேருந்து மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே, சென்னை செல்க்கு ஆப்போசிட்டு. சேலத்தில் பார்த்தீங்கன்னா 3 ரோடு, நியூரோ ஃபவுண்டேஷன் பக்கத்தில். சென்னையில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை. ஓகே, பள்ளிக்கரணை, பள்ளிக்கரணை பஞ்சாயத்து போர்டில் பக்கத்தில். ஸோ இப்போ எனக்கு நான் பண்ணுறதோட உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க, அதை ஏதாவது பார்க்கலாமா சார் நேரில்? ஓகே, அதாவது மக்கள் இது புரிதல் வேணுன்றதுனால கட்டாயமாக நான் உங்களை அலோவ் பண்ணுறேன். பாருங்கள் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க நேரடியாக போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இம்ப்ளான்டேஷன் பண்ண போகிறோம், அதுக்கு முதல்ல இந்த மாதிரி லோக்கல் கொடுப்போம். ஃப்ரண்ட்டில் முதல்ல அந்த ஸ்கின்ல லோக்கல் கொடுப்போம். ஏன் இப்படி லோக்கலில் கொடுக்குறோன்னா பெயின் வலி இருக்காது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், கேர்ள்ஸுக்கு தான் பண்ணுறோம், பெரிய வலியெல்லாம் இருக்காது. ஆனால் மைல்டாக சின்ன ஒரு பெயின் இருக்கும். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்ட அப்புறம் சுத்தமாக வலியே இருக்காது, யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது. ரொம்ப சுலபமான விஷயம் டிரான்ஸ்பிளான்டேஷன்றதை. இதை ஸ்டார்ட் பண்ணி கூட கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் ஆகுது எங்களுக்கு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி முடிச்சப்புறம் இம்ப்ளான்டேஷன் இப்போ உள்ள நாங்கள் முடியை டச் பண்ணி வைக்க போகிறோம். இதை நம்ம வச்சப்பறம் கிளியராக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்க்குறோம். அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனில் சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் பொறுத்த வரைக்கும் எப்படி குவாலிட்டியாக பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும், டென்சிட்டி இல்லை. ஆனால் கேர்ள்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப இது. இப்போ நம்ம கேர்ள்ஸ் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம், ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது மொட்டை அடிச்சிடுவாங்களோ இல்லை அப்படின்னு இருக்கோம், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இப்போ நேரடியாக நான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ட்ரிட் பண்ணுறோம், அதாவது பின்பகுதியில் இருக்க முடியும் மட்டும் ஒரு லேயரை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். அதாவது அப்புறம் மேல் லேயரை விட்டுருவோம், கீழ் லேயரை விட்டுருவோம், சென்டர் இடையில் இருக்கிற இது மட்டும் இந்த பின் கரெக்டாக இந்த டோனரில் கரெக்டாக சென்டர் பகுதியில் மட்டும் டச் பண்ணுவோம். அதனால் நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணோன்னா அந்த ஏரை இப்படி இழுத்து விட்டுக்கலாம், ரொம்ப சுலபம். ஸோ இப்போ பண்ணிட்டுருக்கோம் டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு ட்ரிம் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், என்ன மாதிரி டென்சிட்டி கிரியேட் பண்ணுறோம்னு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இப்போ தலையை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ லோக்கல், அதாவது நம்ம லோக்கல் சொல்லக்கூடிய லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்க போகிறோம். இது எது கொடுக்குறதுனா, ஸோ பெயின், அதாவது ப்ளீடிங் லெவலும், அதாவது ரெண்டு மெடிசன்ஸும் நாங்கள் பயன்படுத்துவோம். ஒன்று ப்ளீடிங் ஆகாத இருக்கிறதுக்கு, ஒன்று பெயின் தெரியாத இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் பெரிய வலியில். நிறைய பேர் வந்து ஜென்ஸ் பண்ணிக்கும் போது கூட நிறைய கேள்வி கேட்பாங்க, அதாவது வலி இருக்குமா சார் கேட்பாங்கள. ஆனால் கேர்ள்ஸ் பண்ணிக்கிறாங்க, எந்த பெரிய வலியும் இருக்காது, ரொம்ப சாதாரண விஷயம். டிரான்ஸ்பிளான்டேஷன்றதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியே பார்க்குற அளவுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது, இல்லை ரொம்ப சுலபமானது. எல்லோரும் பாதுகாப்பானதும் கூட இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்க்கலாம் நேரடியாகவே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு டென்சிட்டி வருது, ஸோ எந்த அளவுக்கு பண்ண முடியுது ஏர்லைன், அதை லேடிஸ்க்கு ஒரு ஏர்லைன், ஜென்ஸ்க்கு ஒரு ஏர்லைன், இப்போ லேடிஸ்க்கு எப்படி பண்ணியிருக்கோன்ற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இந்த பகுதி தான் நம்ம டச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேலேயும் அவங்களுக்கு ஹேரை லாக் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்கலாம், கீழேயும் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்த உடனே அந்த ஹேரை ஓப்பன் பண்ணி விட்டால் ரெண்டு ஹேரும் ஒன்றாகிடும். இப்போ யாருக்கும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதை கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப சுலபமான விஷயங்கள் இது. இப்போ ட்ரிம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம், அதாவது பின்தலையில் முடியை எடுக்க போகிறோம். ஸோ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, அவங்களுக்கு டோனர் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், இவங்களுக்கு டோனர் குவாலிட்டியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து நிறைய ஃபுல்லாக டச் பண்ண வேண்டியது, ஜென்ஸ்க்கு வந்து இந்த காது கீழ் இந்த சைட்லேருந்து டச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இவங்களை டச் பண்ண வேண்டியது இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா நம்ம பார்ப்போம் எப்படி டச் பண்ணுறோம் என்ன விஷயம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஹேர் ஃபால் வந்து அதிகமாகிட்டு இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லி நம்ம சென்னைக்கு வந்தது. சப்போஸ் நம்ம வேறு ஒரு சூட்டுக்காக வந்து இந்த கிளினிக்கை பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டதுனால, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் சொல்லது, இங்கே வந்து பொலிட்டிஷியன்ஸ் வந்திருக்காங்க, ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க, அது சென்னையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக
ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது பார்த்தா இந்த கிளினிக்கில் தான் சொல்கிறாங்க. அதனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் வந்து பாண்டாயிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாவில் இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் முடி இழந்தவங்க வந்து நிறைய இது இருப்பீங்க, கண்டிப்பாக ஏஜ் ஆனவங்க இருக்கலாம், யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம், யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குதோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், ஸ்க்ரீனில் கொடுத்துருவோம், செக் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளினிக் வந்து சேலத்தில் வச்சுருக்காங்க, சென்னையில் இருக்குது, திருச்சியிலையும் வச்சுருக்குது, இங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் பார்த்தா உங்களை எல்லாம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கிறவங்க உடனே இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை உடனே க்யூர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.